அன்பா நண்பிகளே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஹோம். ஓகே, இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக பஜ்ஜி பண்ண போகிறோங்க. என்னென்ன வெரைட்டிஸ்னால், இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் பஜ்ஜி, நெக்ஸ்ட்டு வந்து ரிங் ஆனியன் பஜ்ஜி, தேர்டாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு அதை பஜ்ஜி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பஜ்ஜி நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம். வாங்க பார்ப்போம், தரமாக சமைக்கிறோம், தாறுமாறாக ருசிக்கிறோம். வந்து மூணு வெரைட்டியாக பஜ்ஜி பண்ண போகிறோம். ஒன்று வந்து குடமிளகா பஜ்ஜி, ஒன்று வந்து ரிங் ஆனியன். இப்படி ஆனியன் கட் பண்ணிவிட்டு பண்ணால் அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பீங்க சைஸு. இப்போ இது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைலில் போட்டால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து கடலை மாவு, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்து மிக்ஸ். இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சால்ட், பெருங்காயப்பொடி, இது ரெட் சில்லி. காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம், கலரும் கொடுக்கும். இப்போ நம்ம சமைக்கலாமா? வாங்க. கடல மாவு, சில்லி பவுடர், கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து அரிசி மாவு கலக்கிறேன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், இது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக, பெருங்காயப்பொடி அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் சில்லி கலர் கொடுக்கும், காரமும் இருக்கும் பஜ்ஜிக்கு. ஸோ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணுங்கள், ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக வேணாம், மாவு வந்து கோட்டிங் ஆகாது. போட்டு எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மூணு டிஃப்ரெண்ட் பஜ்ஜியும் சிக்கன் பஜ்ஜி போடலாம். சும்மா லைட்டாக போ தொட்டுட்டோம். போட்டு ஒரு டிப் டிப் பண்ணிவிட்டு அப்படியே விட்ருங்க. இதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், காரம் அவ்வளோக்கா இருக்காது. உள்ளே எண்ணெயில் போட்டாச்சு, பிடிச்சி எடுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்ம பார்த்தீங்களா இந்த கலர், இந்த கலர் வந்தோடனே எல்லாமே எடுத்துருங்க. ஸோ கேப்சிகம் பஜ்ஜி ரெடி. நெக்ஸ்ட் நம்ம ரிங் ஆனியன் போடலாம். ரிங் ஆனியன் போடலாம், இப்படி ஒரு டிப்பு, இப்படி ஒரு டிப். ஸோ கோட்டிங் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். லைட்டாக திருப்பிட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, ரிங் ஆனியன் ஒலிம்பிக்ஸ் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சிம்பிள் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட போகிறோம். அது அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைல் கட் பண்ணியிருக்கோம். வாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைல் கட் பண்ண உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லா இப்படி போட்டு திருப்பி விட்டு, இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு, கோட்டிங்கெல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு மாவு கிழங்கோட. ஃபியூ செகண்ட்ஸில் இதுவும் ரெடி ஆகிடும், பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணு பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட் பண்ணுவோம். வாங்க.
ஃபஸ்ட்டு ஆனியன் பஜ்ஜி. இது வந்து சட்னி, கெச்சப்பு இது கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து சட்னி இல்லை, அதனால் கெச்சப் வச்சு சாப்பிட்றேன். செம்மையாக இருக்கு, சவுண்டு கேட்குதா? கிறிஸ்பினஸ் செம்மையாக இருக்குங்க. இதில் பக்கா அதுவும் கெச்சப் தொட்டு சூப்பர். நெக்ஸ்ட் பஜ்ஜி ட்ரை பண்ணுறோம். குடமிளகா பஜ்ஜி, கேப்சிகம் பஜ்ஜி ட்ரை பண்ணுறோம். கேப்சிகம் பஜ்ஜி அதுவும் கெச்சப் இதுவும் அல்டிமேட், வேறு லெவல். காரம் வந்து ஊறி இருக்குது. இந்த சில்லி பவுடர் போட்டோ இல்லைங்களா, இதுவும் நல்லாயிருக்கு. செகண்ட் பஜ்ஜி எடுத்து சூப்பரோ சூப்பர். அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பஜ்ஜி, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பஜ்ஜினால் ஃபுல் நிறைய கெச்சப் தொட்டு நல்லா குக்காக இருக்குது. உருளைக்கிழங்கு இதுலையும் அடுத்த பஜ்ஜி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்பர் டூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங்கில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் இது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் டடா பபாய், ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர், டடா.